என் அன்பான உறவுகளை மறுபடியும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. காந்திஜி அவர்கள் காரைக்குடி அருகில் உள்ள சிராவயல் பகுதிக்கு போறாங்க. காந்திஜியுடைய ஆசிரமம் அங்க அமைக்கப்பட்டிருக்க அதை பாக்குறதுக்காக விரைந்தும் போறாங்க. ஆசிரமத்தை அடைந்த பிறகு ஒரு துடிப்புமிக்க இளைஞரையும் பாக்குறாங்க. அவருக்கோ காந்திஜி மேல அதிபயங்கரமான கோபம். காந்திஜி தன்னைத்தான் பார்க்க வந்திருக்காருன்னு தெரிந்தும் கூட கொஞ்சம் கூட அலட்டிக்கலங்க. சிறுவனுக்கு அப்படி என்னதான் கோபம், யார் இந்த துணிச்சலான சிறுவன்? ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுங்க. அப்பேற்பட்ட சிறுவனை காந்திஜி நம் நாட்டின் சொத்துன்னு பாராட்டியிருக்காங்க. ஏன்னு தெரியுமா? இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷனுக்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது வேற யாரும் இல்லங்க, தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எல்லாம் தன் பேச்சாலும் பாட்டாலும் போராட்டத்தாலும் தமிழினை தட்டி எழுப்பிய மகத்தான மனிதர் ஜீவா ஐயா தாங்க. ஜீவா ஐயா பற்றி இளைய தலைமுறைக்கு அவரின் தியாகத்தை எடுத்துச் சொல்வது நம் இன்றியமையாத கடமை. 1907 ஆகஸ்ட் 21 நாகர்கோயில் அருகே உள்ள பூதப்பாண்டியில திரு பட்டினப்பிள்ளைக்கும் உமையம்மைக்கும் மகனாய் பிறக்கிறாங்க. ஜீவா ஐயாவுக்கு முன்பு பிறந்த 3 குழந்தைகளும் இறந்து போக ஜீவா ஐயாவோ 4வது குழந்தை. அவரது பெற்றோருக்கும் மிகப்பெரிய அச்சம், இந்த குழந்தையும் இறந்து போகுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. அதனால தங்களுடைய குலதெய்வமான சொரிமுத்துங்கிற பேரை ஜீவா ஐயாவுக்கு வைக்கிறாங்க. ஜீவா ஐயாவுடைய பெற்றோர்கள் வைத்த பெயர் சொரிமுத்து என்பதே. அது மட்டும் இல்லாது கடவுளுக்கு வேண்டுதலும் வைக்கிறாங்க. என்ன தெரியுமா? தன்னுடைய மகன் உயிரோடு இருந்தால் மொட்டையடித்து மூக்கு குத்துறதாவும் வேண்டிக்கிறாங்க. அதே போல ஜீவா ஐயாவுக்கு மொட்டையடித்து மூக்கு குத்தி வளையத்தையும் மாட்டிவிட ஊர்க்காரர்கள் அத்தனை பேருமே ஜீவா ஐயாவை மூக்காண்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நாகர்கோயில் உயர்நிலை பள்ளியில தலை சிறந்த மாணவனாக எப்போதுமே படிப்புல முதலிடம் பெற்றாங்க ஜீவா ஐயா. இந்த சின்ன வயதிலேயே காந்திஜியால ஈர்க்கப்பட்டு வைக்கம் போராட்டத்திலையும் ஈடுபடுறாங்க. 9வகுப்பு படிக்கும் போதே முதல் கவிதையும் எழுதுறாங்க ஜீவா ஐயா. அந்த கவிதை என்ன தெரியுமா? காந்தியையும் கதரையும் பற்றியது தாங்க. 10வகுப்பிலேயே 80 வெண்பாக்களை தானே எழுதுறாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? முறையாக தமிழ் பயின்றவரும் அல்ல, கல்லூரி படிப்பை முடித்தவரும் அல்ல, தன்னுடைய தமிழ் ஆற்றலை தானே வளர்த்து கொண்டாங்க. பாரதியார் பாடல்கள் மீது அளவுக்கு அதிகமான பற்று வைத்திருந்தாங்க. சுகுணராஜன் அல்லது சுதந்திர வீரன்கிற நாடகத்தை தானே எழுதி தயாரித்து அவரே நடிக்கவும் செஞ்சாங்க. காந்திய வெளியீடுகளை அதிகமா படிக்கிறாங்க ஜீவா ஐயா. அந்த காலகட்டத்துலதான் தாழ்த்தப்பட்டோருக்கு எதிராக பலரும் குரல் கொடுத்தாங்க. அதே சமயம் தேசிய விடுதலை போராட்டங்களும் அனல் பறந்தது. அப்போதுதான் ஜீவா ஐயாவுடைய ஊர்ல கோயில் திருவிழா ஒன்று நடந்தது. அங்கே திருமறிச்சாங்க அப்படின்னு ஒண்ணு வச்சு தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லோருமே அந்த கோவில் திருவிழாவுக்கு போக கூடாது அப்படின்னு மேல் சாதியினர் தடை செய்யறாங்க. இதை பார்த்த சிறுபிள்ளையான ஜீவா ஐயாவுக்கு மிகப்பெரிய மன வருத்தம். ஏன், இறைவனுக்கு முன்னாடி எல்லோரும் சமந்தானே அப்படின்னு நினைக்க தன்னுடைய தாழ்த்தப்பட்ட நண்பனோ தயங்கி நிக்கிறாங்க. துணிச்சலோடு தன்னுடைய நண்பனை மேல் சாதியினர் இருக்கும் திருவழியாக அழைத்து செல்றாங்க ஜீவா ஐயா. இதை பார்த்த அங்கிருந்த மக்களுக்கு மிகப்பெரிய கோபம். தாழ்த்தப்பட்ட சிறுவனை இங்க கூட்டு வந்ததால மிகப்பெரிய தீட்டு அப்படின்னு சொல்லி ஜீவா ஐயாவுடைய தந்தைட்ட சொல்றாங்க. அபராதமும் விதிக்கிறாங்க. ஜீவா ஐயாவுடைய தந்தையோ எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய மகனையும் மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. சராமாரியா அடிக்கிறாங்க. ஜீவா ஐயாவுடைய பதில் என்ன தெரியுமா? கோவிலின் சிலை வடிக்க தேவை கீழ்ஜாதிக்காரன், கோவிலின் கோபுரங்களை வடிக்க தேவை கீழ்ஜாதிக்காரன், கோவிலின் கட்டிடங்களை அமைக்க தேவைப்படுவனோ கீழ்ஜாதிக்காரன், ஆனால் என் கோவில் திருவிழாக்களில் மட்டும் மறுக்கப்படுகிறான் அப்படின்னு கேட்கிறாங்க. தந்தையோ சினம் கொண்டு அடிக்கிறாங்க. அப்ப கூட ஜீவா ஐயா கொஞ்சம் கூட பயப்படலங்க. என் கொள்கையை நீங்க புரிஞ்சுக்கலனா வீட்டை விட்டு கூட வெளியேறுவேனே தவிர கொள்கையை விட்டு மாறமாட்டேன்னு சொல்லி தன்னுடைய 14 வயதிலேயே தீண்டாமையை எதிர்த்து வீட்டை விட்டு வெளியேறினாங்க. ஜீவா ஐயா வீட்டை விட்டு வெளியேறி சில வருடங்களுக்கு பிறகு பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு போக அதை நடத்தி வந்தவரோ வாவேசு ஐயர் அவர்கள். ஜீவா ஐயா அந்த ஆசிரமத்தின் ஆசிரியராகவும் பணிபுரிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போது அங்கு உயர்ஜாதி மாணவர்களுக்கு ஒரு இடத்துல உணவு பரிமாற, மற்றவர்களுக்கோ தனியாக ஒரு இடத்துல சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த ஜீவா ஐயாவுக்கோ மிகப்பெரிய வருத்தம். அதனால சற்றும் யோசிக்காம வாதிட்டு ஆசிரமத்தை விட்டு வெளியேறினாங்க. பிறகு சிராவயல்ங்கிற ஊருக்கு வந்தடைறாங்க. ஒரு பெரியவரின் நிதி உதவி வாங்கி உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஏழை பணக்காரன் முதலாளி தொழிலாளி அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம காந்தியுடைய பெயர்ல ஒரு ஆசிரமத்தையும் நிறுவினாங்க. தன்னுடைய ஆசிரமத்துல சமபந்திய செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அனைத்து தட்டு மக்களும் ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிடணுங்கிறது தாங்க. நிதி வழங்கிய பெரியவருக்கோ இது பிடிக்காமல் போகுது. மேல் ஜாதி மக்களும் கீழ் ஜாதி மக்களும் ஒரே இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்னவானாலும் தன்னுடைய நிலையில இருந்து மாறப்போவதில்ல அப்படின்னு ஜீவா ஐயா தன்னுடைய ஆசிரமத்தில் உள்ள அனைத்து தட்டு மாணவர்களையும் வீடு வீடாக சென்று யாசகம் பெற்று வர சொன்னாங்க. மாணவர்களை மட்டும் யாசகம் பெற்று வர சொல்லலங்க, தானும் அனைத்து தட்டு மக்கள்கிட்டையும் யாசகம் பெற்று தானே உணவு சமைத்து கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு அல்லாம அனைவருக்கும் பரிமாறினாங்க. பிச்சை எடுத்தாவது இந்த சமுதாயத்துல பொது உடைமையை நிறுவுவேன்னு நினைச்சாங்க ஜீவா ஐயா. காந்திஜியுடைய கொள்கையில ரொம்பவே தீவிரமா இருந்தாங்க ஜீவா ஐயா.
காந்திஜியுடைய ஒவ்வொரு போராட்டத்திலயுமே ஈடுபட்டாங்க. அந்த சமயத்துல காந்திஜி அவர்கள் பத்திரிகையில ஒரு கட்டுரையும் எழுதினாங்க. அந்த கட்டுரையில சுதந்திரம் பெற்ற பிறகும் வர்ணாசிரம கோட்படி இந்திய நாடு நடந்தால் நன்மை பயக்கும்னு எழுதுறாங்க. இதை படித்த ஜீவா ஐயாவுக்கு பேரதிர்ச்சி. இந்த கோட்பாடை நினைத்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. கொஞ்சமும் பயம் இல்லாம எவ்வளவு பெரிய ஆளுமையாக இருந்தாலும் சரி, தவறு தவறுதான் அப்படின்னு காந்திஜிக்கு ஒரு கடிதமும் எழுதுறாங்க. இந்த கொள்கையை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, அதனால காந்திய வாதத்திலிருந்து நான் விலகி கொள்றேன் அப்படின்னு எழுதுறாங்க. இந்த கடிதத்தை பார்த்த காந்திஜி அவர்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. தூங்க முடியாம கஷ்டப்படுறாங்க. உடனே காந்திஜி அவர்கள் பதில் கடிதமும் எழுதினாங்க. என்ன தெரியுமா, நான் நேரில் உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிறது தாங்க. 1927 இலங்கை செல்ல காந்திஜி தமிழகம் வர்றாங்க. காரைக்குடியிலையும் தங்குறாங்க. அப்போது இங்க ஜீவாங்கிற ஒருத்தர் இருக்காரே, அவரை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜீவா ஐயாவின் நண்பர் ஒருவரோ, ஜீவா ஐயாவா, இப்ப நான் போய் கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்ல காந்திஜி என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்ல இல்ல, நான் வந்து சந்திப்பதா கூறியிருக்கிறேன், ஜீவா எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நானே வாரேன் அப்படின்னு சொல்றாங்க. காந்திஜி அவர்கள் ஜீவா ஐயா நடத்திய ஆசிரமத்துக்கு வர்றாங்க. தன்னையே காந்திஜி அவர்கள் பார்க்க வந்த போதிலும் துடிப்பு மிக்க இளைஞனான ஜீவா ஐயாவுக்கு பரவசம் ஏற்படலங்க. துளியும் பயம் இல்லாம வர்ணாசிரம தர்மம் பற்றி நீங்கள் எழுதுவது சரியில்லை அப்படின்னு காந்திஜி கிட்டயே விவாதிக்கிறாங்க ஜீவா ஐயா. அது மட்டும் இல்லாம சபர்மதி ஆசிரமத்துல நோயால் துடித்த கன்றுக்குட்டிய ஊசி போட்டு கொன்று விடலாம் அப்படின்னு சொன்ன போது அதற்கு அனுமதி கொடுத்தீர்களே, ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னு விவாதிக்கிறாங்க. இதற்கு அத்தனைக்குமே பொறுமையாக விளக்கம் அளிக்கிறாங்க காந்திஜி அவர்கள். சுற்றி ஆசிரமத்தையும் பாக்குறாங்க. குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்கதையும், அனைத்து குழந்தைகளுக்கு உணவு தங்கும் இடம் அப்படிங்கறது எல்லாமே இருக்கிறதையும் பாக்குறாங்க. காந்திஜி அவர்கள் ஜீவா ஐயாட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? ஜீவா, உங்களுக்கு சொத்து ஏதும் இருக்கா அப்படின்னு கேட்க ஜீவா ஐயாவோ, எனக்கேது சொத்து, இந்தியாதான் என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்ல காந்திஜி வியந்து போய், இல்லை இல்லை ஜீவா, நீங்கள் தான் இந்தியாவின் சொத்து அப்படின்னு நெகிழ்ச்சியோடு பாராட்டுனாங்க. இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இது அத்துணையுமே நடக்கும் போது ஜீவா ஐயாவுக்கு 20 வயது தாங்க. காந்திஜி விளக்கம் கொடுத்த போதிலும் அவர் மனம் ஏற்க மறுக்குது. ஜீவா ஐயா சொல்றாங்க, காந்திஜியோடு எனக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு, ஆனா காந்திஜி ஆங்கிலேயர்களை எதிர்த்து நடத்தும் அனைத்து போராட்டங்களிலும் கண்டிப்பாக நான் கலந்து கொள்வேன், ஏன்னா அது என்னுடைய தேசத்துக்கான போராட்டம் அப்படின்னு சொன்னாங்க. தன்னை பற்றியே சிந்திக்கும் மனிதர்களுக்கு மத்தியில இந்த மண்ணை பற்றி மட்டுமே சிந்தித்தாங்க ஜீவா ஐயா. ஜீவா ஐயாவுடைய இந்த துணிச்சலான சம்பவங்கள் அத்தனையுமே உங்களுக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, வேற எந்த தலைவர்களை பத்தி போடலாம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கேலக்சி இன்ஃபோஃபேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.